வீட்டுக்காரனை பாரு, உன் பொண்டாட்டிக்கு வேர்க்க கூடாதுன்னு ஏசி, கால் வலிக்க கூடாதுன்னு காரு, கை வலிக்க கூடாதுன்னு வாஷிங் மிஷினா வாங்கி போட்டு வச்சிருக்கான். நீ என்ன இருக்கியே ச்சே. குடி குடி, சர்பத்து நல்லா கழுனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடி. மாசம் கடைசியாவது வீட்டுல மல்லிகை சாமான் இருக்கானாவது கேக்குறியா நீ? அந்த மல்லிகை சாமான் நான் தான் போய் வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் தலையெழுத்து ச்சே. என் கம்பெனி மேனேஜர்கிட்ட பேசிட்டேன், இன்னும் ரெண்டு நாள் ஆஃபர் லெட்டர் வந்துடும், அதை ஜாயின் பண்ணிக்கோண்ணே. சரி ஓகே ஸ்வேதா, பாய். ஏன் தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுனா உனால வாங்கி கொடுக்க முடியல? எவ்வளோ ஒருத்தர் ரோட்டில் போடுறதுக்கெல்லாம் உன் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுப்பல்ல? என் குடும்பத்து மேலே கொஞ்சம் நாள் பாசத்தை தானே அதெல்லாம் இருக்கும். நான் தான் முட்டாள் மாதிரி உன் குடும்பத்தை என் குடும்பத்தை நினச்சி ஏமாள மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன போன் புதுசு மாதிரி இருக்கு இங்க கூட? ஹே, என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு ஒரு சாரி வாங்கி கொடுனா 3000 ரூபாய்க்கு உன்னால வாங்கி கொடுக்க முடியல. அப்பெல்லாம் மாசம் கடைசி நீங்கிட்ட போய் சொல்லிட்டு இப்ப 30000 ரூபாய்க்கு போன் வாங்கியிருக்கேன். இப்ப கூட ஏதோ காசு என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்சு வாங்கி எழுதி ஒட்டி இருக்கா? எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லப்போ. ஏன் இப்படி பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க? அப்படி நான் ரெடி பண்ண, நீ என்ன பண்ணல? ஹே, நான் ரெடி பண்ண அன்னைக்கு நானும் உன் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் கிட்ட சண்டைக்கு வர? இனி அந்த நாய் படிக்க வேண்டிய பைசில ஒழுங்கா படிக்காம ஊரை சுத்திட்டு 24 அரியர் வச்சிருந்தா எந்த கம்பெனியில வேலை கொடுப்பான்? ஆ, அப்புறம் அந்த மளிகை ஜாமான் ஏதோ 2-3 நாள் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு என்னமோ நான் வாங்கியே தராத மாதிரில சீன் போடுற. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தனவை உன் மேல போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் பாத்துக்க. போய் கொடு, போ, நானும் போய் கொடுக்குறேன் மகளிர் ஸ்டேஷன்ல. என்னது, ஏசி வாங்கி தரலனா? அது சொல்லு, என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப? நான் ஏதோ கொடுக்குறேன். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு தெரியல. நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வை, ஃபைலே பத்தாது பாத்துக்க. இங்க வாய. அப்படி என்ன தண்டி உனக்கு பிரச்சனை? நான் எது கேட்டாலும் நீ பண்ணவே மாட்டேன்ற. எனக்கு உன்னை விட்டு வர யார் இருக்கா? எனக்கு என்ன தேவைனா நான் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். ஆனால் நீ நான் சொல்ல வரதே கேட்கவே மாட்டேன்ற. சரி சரி, எமோஷனல் ட்ராமா பண்ணாத, இனிமேல் நீ கேட்டதெல்லாம் வாங்கித்தரேன். நீயும் தேவையில்லாமல் ராட்சசி மாதிரி கத்தக்கூடாது, புரியுதா? என் பொண்டாட்டி சிரிச்சாதான் அழகாக இருக்கா.